மாமனார் வீட்டில் மருமகளுக்கு உரிமை உண்டா மருமகளுக்கு எதிராக மாமனார் வழக்கு வெற்றி யாருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ கோயிங் டிஸ்கஸ் அபவுட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் நன்டீன் ஃபைவ் த திண்டு சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் த திண்டு அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் அப்கோர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஜட்மெண்ட் சமீப காலமாக ஆண்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களின் மனைவிகளை கொடுமைப்படுத்துவது அதிகரித்து வருகிறது ஆனால் நாங்களும் அதற்கு சலைத்தவர்கள் அல்ல என்று சில பெண்களும் நிரூபித்து வருகிறார்கள் சமீபத்தில் மால்கள் திறந்து வியாபாரம் செய்யலாம் என்று அரசு அனுமதி வழங்கியது உங்களுக்கு தெரியும் நான் என் குடும்பத்துடன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க மாலுக்கு சென்றபொழுது அங்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது வெளிநாட்டு மதுபானங்கள் விற்கும் ஆடம்பரக் கடையில் ஆண்களுக்கு இணையாக இல்லை இல்லை இன்னும் சொல்ல ஆண்களை விட அதிகமாக பெண்கள் வெளிநாட்டு மதுபானங்களை போட்டி போட்டு வாங்கிக் கொண்டிருந்தனர் இந்த வேகமான உலகம் மோசமான திசையில் போய்க் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் வேதனையாகத்தான் இருக்கிறது ஆணுக்கு பெண் அடிமை என்பது அந்த காலம் சட்ட விதிகளின் ஆதரவுடன் பெண்ணுக்கு ஆண் அடிமை என்பது இந்த காலம் ஆண்களுக்கு இணையாக ஆம் எல்லா வகையிலும் ஒரு சில பெண்கள் நாங்கள் ஆண்களுக்கு சலைத்தவர்கள் அல்ல என்கின்ற வகையில் ஆண்களை அதாவது தங்கள் கணவர்களை கொடுமைப்படுத்தி வருவது அதிகரித்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலைகளில் பெண்களுக்கு மாமனார் சொத்தில் பங்கு உண்டா கணவனை பிரிந்து மனைவி மட்டும் தன் மாமனார் வீட்டில் வாழ முடியுமா நீதிமன்ற உத்தரவின் மூலம் தன் மருமகளை மாமனார் வீட்டை விட்டு துரத்த முடியுமா குடும்ப வன்முறை சட்டத்தின் மூலம் மருமகள் மாமனார் வீட்டில் தொடர்ந்து வாழ முடியுமா இந்த சிக்கலான கேள்விகளுக்கு வழக்கம் போல தெளிவாக எளிமையாக அற்புதமான சட்ட நுணுக்கங்களை நீங்கள் எளிதாக அறியும் வண்ணம் இந்த காணொலி அமையும் என்று நம்புகிறேன் பதிவிற்கு செல்லும் முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டுகளில் உங்களை பயணிக்க வைத்திடுங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்கள் விரல் நுனியிலேயே சட்ட விதிகளை அளித்திடும் வீடியோ பதிவுகளை எப்படி திறமையாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்பதே இந்த பதிவின் நோக்கமாகும் வெற்றி பாதைக்குள் உங்களை அழைத்து செல்ல நான் எவர் ரெடி நீங்க ரெடியா வாருங்கள் லாயர்ஸ் லைன் என்னும் வெற்றி உலகத்திற்குள் செல்லலாம் இப்பொழுது நாம் பார்க்க போகும் வழக்கு வேடிக்கையானது திரைப்படங்களில் வரும் காட்சிகளை விட பரபரப்பானது இதில் நாம் பார்க்க போகும் சட்ட விதிகள் சவால்கள் நிறைந்தவை பொதுவாக பெண்கள் தங்கள் கணவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பார்கள் இங்கு மருமகளே தன் மாமனாருக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார் அது பற்றி அந்த பரபரப்பான வழக்கை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் எஸ்பி காந்தி என்ற நபர் தன் மகன் விஜய்க்கு சுஜாதா என்ற பெண்ணை மணமுடித்து வைத்தார் சுஜாதா மிகவும் தங்கமான மனைவி அது என்ன சார் தங்கமான மனைவி என்று நீங்கள் கேட்கலாம் அது ஒண்ணும் தங்கம் விலை ஏறுவது போல் அவர் தன் கணவரை கொடுமைப்படுத்துவது எல்லை மீறி அதிகரித்து கொண்டே சென்றது இது பத்தாதென்று மாமனாரையும் மாற்றுத்திறனாளியான தனது மாமியாரையும் இரக்கமில்லாமல் கொடுமைப்படுத்தி வந்தார் இத்தனைக்கும் அவர்கள் வாழ்ந்து வந்த வீடு அவரது மாமனாரின் சொந்த சொத்தாகும் தனது மகனையும் தனது மருமகளையும் தனக்கு சொந்தமான வீட்டில் முதல் மாடியில் குடி வைத்திருந்தார் மருமகளின் கொடுமை தாங்க முடியாமல் வேறு வழியின்றி தனது மகனை அவரது மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறிவிட்டார் ஆனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பெரிதாகி கணவர் விஜய் மனைவியை விட்டு பிரிந்து வெளியே எங்கோ சென்று செக்ஷன் தேர்ட்டின் ஒன் அண்ட் செக்ஷன் தேர்ட்டி டூ ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி படி விவாகரத்து வழக்கு தொடர்ந்து விட்டார் அதன் பிறகாவது அவரது மனைவி தனது மாமனார் மாமியாருடன் அன்பாக நடந்து கொண்டிருக்கலாம் அல்லவா மேலும் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து தனது மாமனார் மாமியாரை கொடுமைப்படுத்துவது அதிகமாகிக் கொண்டே போனது எவ்வளவோ முறை எடுத்து கூறியும் அவர் திருந்தாததால் அவரது மாமனார் காவல் நிலையத்தில் அது பற்றி புகார் ஆனால் அவரது மருமகள் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கவே இல்லை கடைசியில் பிரச்சினை நீதிமன்றத்தின் கதவை தட்டியது காசியாபாத்தில் உரிமையியல் நடுவர் முன்னிலையில் வந்த ஒரு வழக்கு மற்றும் கூடுதல் மாவட்ட நடுவர் நீதிமன்றத்தில் வந்த மேல்முறையீட்டு வழக்கு ஆகிய இரண்டு வழக்குகளிலும் நீதிமன்றங்கள் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து மருமகள் சுஜாதாவை உடனடியாக வீட்டை விட்டு காலி செய்யுமாறு உத்தரவிட்டது பாசத்துடன் தனது மாமனார் மாமியாரையும் பராமரித்து வந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அல்லவா ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத மனம் இல்லாத பாசம் இல்லாத மருமகள் சுஜாதா கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை ரத்து செய்ய கோரி அலகாபாத் அமர்வு உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்த வழக்கு நீதியரசர் விவேக் குமார் பிர்லா அவர்கள் முன்னிலையில் வந்தது தன் கணவரை பிரதிவாதி தரப்பில் தன்னுடன் சேர்க்காமல் தனக்கு எதிராக மட்டும் வழக்கு பதிவு செய்து தன்னை காலி செய்ய சொல்வது சட்டப்படி தவறாகும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எனது மாமனார் வீட்டில் வாழ்ந்து வந்தோம் தற்பொழுது என் மீது கணவர் விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்னை வீட்டை காலி செய்ய வழக்கு பதிவு செய்து எனது மாமனார் கீழமை நீதிமன்றத்தில் இருந்து காலி செய்யும் உத்தரவையும் பெற்றுள்ளார் ஆனால் என்னை மட்டும் வழக்கில் சேர்த்து கணவரை இந்த வழக்கில் சேர்க்காத அதாவது சட்டப்படி தவறாகும் செக்ஷன் டூ வித் செக்ஷன் ஆஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஆக்ட் செவன்டீன்ஷன் விதியின்படி மாமனார் வீட்டில் வாழ்ந்திட தனக்கு முழு உரிமை உள்ளது எனவே கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்பது சுஜாதாவின் வாதம் மாமனாரோ நான் பாசத்துடன்தான் எனது மகனையும் அவரது மனைவியையும் எனது வீட்டின் முதல் தளத்தில் குடிவைத்தேன் அடிக்கடி சண்டை போட்டு வந்தார்கள் வயதான எண்ணையும் மாற்றுத்திறனாளியான எனது மனைவியையும் எனது மரும கொடுமைப்படுத்தி வந்தார் என் மகனும் வீட்டை விட்டு வெளியேறி அவர் மனைவி மீது விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் எங்களையும் கொடுமைப்படுத்திக் கொண்டு கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளையும் மதிக்காமல் எனது வீட்டிலிருந்து காலி செய்ய வாதி மறுத்து வருகிறார் என்பது பிரதிவாதி தரப்பு அதாவது மாமனார் தரப்பு வாதம் இந்த சிக்கலான வழக்கிற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் மூன்று வழக்குகளின் தீர்ப்புகளை உதாரணமாக காட்டியது அதில் ஒன்று எஸ் ஆர் பாத்ரா தருண் பாத்ரா இரண்டாயிரத்தி ஏழு இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கணவனுடன் சேர்ந்து வாழும் மனைவிக்குத்தான் செக்ஷன் டூ ரீட் வித் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் படி ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட் என்னும் வீட்டிற்கான உரிமை கிடைக்கும் கணவனை விட்டு பிரிந்து வாழும் ஒரு மனைவி மாமனார் சுயமாக சம்பாதித்த வீட்டில் உரிமை கேட்பதோ வீட்டில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்து வருவதோ சட்டப்படி தவறாகும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் இருபத்தி ஒன்பதாவது பகுதியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது இரண்டாவதாக வீரேந்திரகுமார் எதிர் ஜஸ்வந்த் ராய் இரண்டாயிரத்தி பதினொன்று என்ற வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்புரையின் ஏழாவது பத்தியில் Even if defendant had raised money to construct the rooms on the first floor, it would not be by itself கிவ் எனி வீட்டில் கட்டிட மாறுதல்கள் செய்திருந்தாலும் பிரதிவாதி மாமனாருடைய வீட்டிற்கு உரிமை கொண்டாட முடியாது என்று தீர்ப்பளித்தது மூன்றாவதாக கண்ணையாலால் எதிர் நதிலால் இரண்டாயிரத்து பதினேழு என்ற வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தன் தீர்ப்புரையின் பதினைந்து மற்றும் பதினாறாவது பத்தியில் மாமனார் பாசத்துடன் தனது மகனையும் மருமகளையும் தனக்கு சொந்தமான வீட்டில் வாழ அனுமதி அளிப்பதை அடிப்படையாக கொண்டு அந்த வீட்டில் சொந்தம் கொண்டாட முடியாது என ஆணித்தரமான தீர்ப்பை அளித்துள்ளது இந்த மூன்று தீர்ப்புகளின் வழக்கு எண்களும் சைடேஷன் டீட்டெயில்ஸும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவையுள்ளவர்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் மேலும் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி த திண்டு சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ் த ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆகிய எந்த சட்டத்தின் விதிகளிலும் மருமகள் மாமனாரின் சொத்தில் சுயமாக சம்பாதித்த வீட்டில் உரிமை கொண்டாடி வாழ்ந்துட முடியாது என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது இந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் அலகாபாத் உயர்நீதிமன்றமும் மனுதாரர் சுஜாதாவிற்கு அவரது மாமனார் வீட்டில் தொடர்ந்து வாழ்ந்திட எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என்று தீர்ப்பளித்து அவரது மனுவை நிராகரித்தது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அன்பு பாசம் நேசம் என்ற வளையத்திற்குள் தனது மாமனார் மாமியாரை பராமரித்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திடாமல் காவல் நிலையம் கிழமை நீதிமன்றங்கள் இறுதியாக உயர் நீதிமன்றம் என பணம் செலவு செய்வதற்கு அலைவதற்கு தயாராக இருக்கும் இந்த தலைமுறை பெண்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு அன்பின் வலிமை அளவிட முடியாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த காணொலி பதிவின் மூலம் நாம் இங்கு வைத்திடும் அன்பான வேண்டுகோளாகும் என்ன நண்பர்களே இந்த வித்தியாசமான வழக்கு உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன் இம்மாதிரி சட்ட நெருடல்கள் நிறைந்து மனக்கவலையுடன் திரியும் மக்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளனர் அவர்கள் அனைவரும் இம்மாதிரி சட்ட விழிப்புணர்களை பெற வேண்டும் அல்லவா ஆகையால் உங்களால் முடிந்தவரை அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் ஷேர் செய்வது மட்டுமல்லாமல் இது பற்றின புரிதல்களை நீங்கள் எந்த இடத்திலும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நேரடியாக சொல்லி உதவ வேண்டும் என்பதே நான் இங்கு உங்களிடம் வைக்கும் வேண்டுகோளாகும் இதுபற்றி இது பற்றி மேலும் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் முடிந்தவரை அதற்கான பதில்களை விரைவில் அளிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி